புதிய பூமி நண்பர்களின் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி பாபு காணொலி. இந்த காணொலிக்குள்ள வரப்போறவருக்கும் வரப்போற விஷயத்துக்கும் பொருத்தமான இன்ட்ரோ. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும், இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும், அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை கூறியும், இது யார் செய்த பாவம் பதில் யார் சொல்லக்கூடும், இது யார் செய்த பாவம் பதில் யார் சொல்லக்கூடும். இப்படியும் நடக்குமா? அதத்தான் பாருது இந்த காணொலிக்குள்ள இப்படியெல்லாம் கூட நடக்குமான்ற ஒரு விஷயத்துக்கு சொந்தமானவருக்காக பார்க்க போறோம். யார் தெரியுமா? என்ன சேலஞ்ச் பண்ண தூக்கி பாருங்க. இப்படி அவர் பேர் அவரே பெருமையாக சொல்லிக் கொண்டு அண்ணாமலையோட முக்கியமான ஆள் தானே, தூக்கு பாப்பா. என்ன சேலஞ்ச் பண்றேன், மற்றவங்க தூக்குறதெல்லாம் பெரிய விஷயம், என்ன தூக்கு பாப்போம், டைரக்ட் சேலஞ்ச் டச் பண்ணி பாரு பாப்போம். முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க, கை வச்சு பாருங்க, தூக்கி பாருங்க, டச் பண்ணி பாருங்க, நெருங்கி பாருங்க, கிட்ட வந்து பாருங்கன்ட்டு விதவிதமான வகையில சவால் விட்டவரை தூக்கிட்டாங்க ஒரு நாள். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ நேரத்திலே நான். அப்படி எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாளும் மனசுக்குள்ள பாடினே இந்தவருக்கு கிடைச்ச விட கவலையே படாதீங்கப்பா, இந்த பாதை எங்கேயும் செல்லாது, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும், அப்படி சேரும் போது உங்களுக்கு திறக்க வேண்டிய கதவு திறக்கும், திறந்ததுக்கு அப்புறம் தாராளமா அதுக்குள்ள போய் நீங்க உட்காரலாம் சொல்லி இவர் தூக்கி போனாங்க. ஒரு தடவையாவது தூக்க முடியுமா, டச் பண்ண முடியுமா, நெருங்கி பார்க்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டு வர பல முறை தூக்கி போயிருக்காங்க. ஆனா பாருங்க, அப்படி பல முறை இவரை தூக்கி போன விஷயத்த யார் பக்கம் திசை மாற்றி மழை மாற்றி யார் மீது பழி போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க, மறுபடியும் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமர் பிரசாத் அவர்களின் ஆட்டம் ஆரம்பம். இது வரைக்கும் இந்த கட்சியை சேர்ந்தவங்க சாப்பிட்ற பொருளுக்காக போண்டாலேருந்து டீலேருந்து வடலேருந்து பஜிலேருந்து பிரியாணிலேருந்து ஏன் சிக்கன் ரைஸுக்காக அமித்ஷாவோட பிஏக்கு ஃபோன் போட்டுமான்னு கேட்டாரு. தெரியல, அமித்ஷா பிஏக்கு ஃபோன் வச்சிருவேன், தெரியல, அமித்ஷா பிஏக்கு ஃபோன் வச்சிருவேன். சரி போங்க. அதுவும் எதுக்காக சிக்கன் ரைஸ் வாங்கிய சிக்கன் ரைஸ் பார்சலுக்கு காசு கேட்டாங்கன்ட்டு என்ன எங்ககிட்ட காசு கேக்குறீங்களா? நாங்க ஆட்டு வருமா, மத கலவரம் வந்துடும். இப்படி டீ கடையில இருந்து பிரியாணி கடையில இருந்து சிக்கன் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அங்கங்க அப்படி அப்படியே சாப்பிடுற பொருளுக்காக கலாட்டா பண்ற இந்த கலாட்டா கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வளருது இல்லைங்களா? கட்சி ஒரே லெவலே கலாட்டா பண்ணி தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஸ்டார் ஹோட்டல்ல போய் சண்டை போடணும். ஏன்னா மற்றவங்க ரேஞ்சுக்கு இந்த லெவல்ல பிரியாணி கடை சிக்கன் ரைஸ் கடை டீ கடைலாம் சண்டை போடலாம். ஆனா பாருங்க, மற்றவங்களை தொடர்றதுனால இவரை தொட்டு தூக்க முடியாத அளவுக்கு உண்டான வெயிட் கை. தூக்கு பாப்போம், என்ன சேலஞ்ச் பண்றேன், மற்றவங்களை தூக்குறதெல்லாம் பெரிய விஷயம், என்ன தூக்கு பாப்போம். ஆனா இந்த வெயிட் கை ரேஞ்சுக்கு ஸ்டார் ஹோட்டல் தான் போய் சண்டை போடணும். சண்டைன்னா சாதாரணமான சண்டை கிடையாதுங்க, நியாயமான சண்டை. நாட்டு மக்களோட வளர்ச்சிக்காக, நாட்டு மக்களுக்காக நைட்டு 11:30 தண்ணி இல்லையாப்பான்னு கேட்டிருக்காரு. குடிக்கிற தண்ணி இல்ல, அடிக்கிற தண்ணி, பம்புல அடிக்கிற தண்ணி இல்ல, இன்னொரு அடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த அடிக்கிற தண்ணியை 11:30 மேல நீங்க கொடுக்க மாட்டீங்களாப்பா? ஒரு லார்ஜ் சார், போய் அதை எடுத்துட்டு வா. இல்லைங்க, 11:30 மேல டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு தண்ணி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற பார்ல சொன்னாங்கன்னு சொல்லி நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். யார கூப்பிடுங்களோ கூப்பிடுங்க, எனக்கு இப்போ ஐ வாண்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லி கத்திந்திருக்காரு. அப்படி கத்தன அவரோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா, போய் அதை எடுத்துட்டு வா, பில்ல மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமான அந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற சிசிடிவில எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடணும், எந்த ஒரு காணொலி நம்ம பதிவு செய்தாலும் அந்த காணொலிக்குரிய ஆதாரங்கள் வீடியோ காட்சிகள் பதிவிடுவதுதான், ஆதாரபூர்வமாக பதிவிடுவதுதான் நம்மளோட வழக்கம். ஆனா பாருங்க, இந்த காணொலிக்குரிய வீடியோ காட்சிகள் எதையும் பாருங்க இப்ப பதிவிட முடியாது, ஏனென்றால் இந்த சம்பவம் சம்பந்தமாக புகார் போக போகுது. அதனால பாருங்க, இந்த வெயிட்டுக்கை ஏற்படுத்திய சம்பவத்தை குறித்த வீடியோ காட்சிகள் இப்போதைக்கு பதிவிட முடியாது.
அப்ப எப்படிங்க நம்புறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோர்ஸ் சோர்ஸ் ஊருக்குள்ள பாருங்க, படி பயங்கரமான பொய்யெல்லாம் சோர்ஸ் சோர்ஸ்ன்ற பேர்ல எவ்வளவு பரப்பிங்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம பொய்யெல்லாம் பரப்புற பழக்கம் கிடையாது. சோர்ஸ் சோர்ஸ் கொடுத்த தகவலின் படி இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிஜேபி பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எதில் விட்டோம்? தகராறு. ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற, முதல்ல எந்த ஸ்டார் ஹோட்டலுங்க, திருச்சியில் உள்ள மேரியட் என்கின்ற ஒரு ஹோட்டலில் இருக்கிற பாருக்குள்ள நைட்டு 11:30 மேலே ஹாஃப் ட்ராயர் போட்டுட்டு மேலே டிஷர்ட்டை போட்டுட்டு பார்ப்பதற்கே ரொம்ப கிளாமராக இருக்கக்கூடிய வகையில் பாரில் நின்று சண்டை போட்டுங்கன்னா நைட்டு 11:30 மேலே தண்ணி எனக்கு இப்போ வந்தே ஆகணும்னு சொல்லி. என் பவர் என்னன்னு தெரியுமா? இவ்வளோ பெரிய வெயிட்டு தலை, இந்த தலை பாருங்க, ஹாஃப் ட்ராயரோட டிஷர்ட்டை போட்டுன்னு நின்று அந்த காட்சியை எப்படி இருந்திருக்கோம்னு கற்பனை பண்ணி பார்த்தா முன்னாடி உட்கார்ந்து டச் பண்ணி பாருங்க, கை வச்சு பாருங்க, வந்து பாருங்க, நெருங்கி பாருங்க, சவால் விடுற ரேஞ்சில ஸ்டார் ஹோட்டல்ல போய் சவால் விடுறான். எனக்கு தண்ணி தரல, நான் யார் தெரியுமா? முன்பாக ரெண்டு விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்தை மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி அது முடியாம போகவே அந்த ரெண்டு விவசாயிகளை விசாரிப்பதற்காக ஈடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பல. அந்த விவசாயிகளோட சாதி பெயரை குறிப்பிட்டு அது பெரிய லெவலில் 10 அப்புறம் ஐயோ தெரியாம அனுப்பிட்டங்க, அமிச்ச சம்மனை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி வாபஸ் வாங்கல. அதே ஸ்டைல, அதே பாணியில நாங்க சொல்ற பிச்சை கேட்கிற அதிகாரிகள் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல பாருங்க, அன் டைம்ல பார்ல தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக ஈடி அனுப்பட்டுமான்னு கேட்கிறாரு. அதே போல ஈடி அனுப்பட்டுமான்னு கேட்டவுடனே அவங்க பயந்து போய் குத்துருப்பாங்களே, அதான் கிடையாது. சரிங்க, அனுப்புங்க, பிரச்சனை கிடையாது, தண்ணி இல்ல. ஆனா இதுக்கு மேல குடுக்கிறதுக்கு எனக்கு பவர் இல்ல சார். இன்னும் பாருங்க, அவருக்கு வெறி ஏறி இருக்கான். வெறி ஏறி அடுத்த கட்டமாக ஈடின்றது போய் மோடி அவர்கள் பேர்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாராம். யோ, ஒட்டுமொத்தமான நாட்டிலேயே நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம், மோடி அவர்கள் தான் பிரதமரா இருக்காது, 17 நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், என்ன தம்மா துண்டு பார வச்சு நாங்க தண்ணி இல்லைன்னு சொல்றீங்களா? போ போ போய் எத்தனை வாங்கன்னு சொன்னா, எத்தனை ஸ்டேட் வேணா ஆட்சியில் இருங்க, தண்ணி கிடையாது, டைம் முடிஞ்சு போச்சு. பிஜேபி பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னதால இவருக்கு பாருங்க வெயிட் தலை இல்லைங்களா? அது மலமாட்டதான், வெரி அதிகமா வெயிட்டா ஏறி அவரு போட்டு அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காராம். எப்படி ஒயிட் ஷர்ட்டை மேல போட்டுட்டு துண்டை போட்டுன்னு வந்தாரு. ஆனா வரும்போது கொஞ்சமா கண்ணாடிக்கு முன்னாடி இன்னும் பாக்குற அளவுக்கு அவர் தெளிவான நிலைமையில இல்லை. இருந்தாலும் பாருங்க, ஏதோ ஒரு அரை நிலைமையில இருக்கிற அந்த சமயத்துல கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஷர்ட்டை போட்டாரா, மேல துண்டு போட்டாரா? ஆனா பாருங்க, அவர் எப்படி வந்து நின்னார்னா இப்படித்தான். அவர் வந்து நின்று அந்த அற்புதமான நிலைமை, நல்லா ஒயிட் ஷர்ட்டை போட்டு மேல அவங்க கட்சியோட துண்டெல்லாம் போட்டு வந்து அந்த நின்ன நிலைமைய சுத்தி இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். எல்லா ஃபுட்டேஜஸும் பாருங்க ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. கேட்காம என்னதான் என்னோட அதிகாரத்தை எவ்வளவு காட்டினாலும் அடங்காம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, நான் யாருக்கு போன் போடுறேன்னு சொல்லி யாருக்கோ இவரு போன் போடுறதுக்குள்ள ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தே பாருங்க தக்குரி மலைக்கு போன் போட்டுருக்காங்களாம். இப்ப பாருங்க, உங்க கட்சியோட நிர்வாகி அமர் பிரசாத் என்பவர் இங்க வந்து அதிகமா தகராறு பண்ணுகாரு, எல்லாரையும் மரியாதை குறைவா பேசினுக்காரு, ஏற்கனவே ஏடா குடமா அடிச்சது தண்ணியை சொல்றாங்க, ஏற்கனவே அடிச்சது போதாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்காக இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு டைம் எல்லாம் முடிஞ்சு போய் அன் டைம்ல கேட்டு ரொம்ப தொல்லை பண்றாரு. அப்புறம் பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. தற்கொலை மேல என்ன சொன்னாரா? இல்ல இல்லைங்க, இப்போதைக்கு அவரை தூங்க சொல்லுங்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பொழுதுக. ஆனா பாருங்க, இவர் மறுபடியும் மறுபடியும் போன் பேசி கீழே வச்சதுக்கு அப்புறம் தகராறு பண்ணாராம். ஒரு வழியா அப்படி இப்படின்னு அடங்கி ரூம்ல போய் தூங்கியிருக்காரு. அதே ஸ்டார் ஹோட்டல் தான் ரூம் போட்டிருக்காராம். ரூம்ல போய் தூங்கிட்டு மறுநாள் காலில எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காராம். பில்லு பில்லு
பில்லு பாருங்க, அவர் ஒரு நாள்ல தங்கத்துல இருந்து திங்கத்துல இருந்து அடிச்சதுல இருந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து 18,000 பில்லு, 18,000 பில்லு. 17 ஸ்டேட்ஸ்ல ஆட்சியில இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, கட்ட வேண்டிய 18,000 பில்ல கூட செட்டில் பண்ணாம எந்திரிச்சு ஓடிக்காரு. பிஜேபி பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? மறுபடியும் பாருங்க, அவங்க கட்சியோட மாநில தலைவருக்கு அந்த ஸ்டார் ஹோட்டல் இருந்து போன் போட்டு உங்க நிர்வாகி பில்ல கூட கட்டாம ஓட்டாருங்கன்னு சொல்லி பில் அமௌண்ட் சொல்லிக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப நீங்க கொடுங்க கம்ப்ளைண்ட். என்னங்க, நேத்து நைட்டு அவ்வளவு கலாட்டா பண்ணும்போது நாங்க புகார் கொடுக்குறோம்னு சொன்னோம், நீங்க வேண்டாம் அவர் போய் தூங்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க புகார் கொடுக்க சொல்றீங்க. இப்ப நீங்க புகார் கொடுங்க, பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அமர் பிரசாத் மீது புகார் கொடுக்க சொல்லி அவங்க கட்சி மாநில தலைவரே சொல்லிக்காராம். இங்கு நான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். மறுபடியும் பாருங்க, வைத்து தலை என்ன தூக்க முடியுமான்னு கேட்டாங்க பாத்தீங்களா, தூங்குறாங்களா இல்லையான்ட்டு. இப்ப கொடுத்துருக்கிற புகார் மீது என்ன நடவடிக்கை வரப்போகுதுன்ட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்ப பாருங்க, அவர் அன்டைம்ல ஸ்டார் ஹோட்டல் பார்க்குள்ள போய் தண்ணி கேட்டு தகராறு பண்ண விஷயம்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல மது ஒழிப்பு மது ஒழிப்புன்ட்டு ரொம்ப பிரத்யேகமாக இவங்க தமிழ்நாட்டில் பேசியிருக்கிற பேச்சு, அதுவும் பாருங்க எஸ்பெஷலி அமர் பிரசாத் அவர்கள் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரை கொடுத்து இதை போல அவமரியாதை செய்யற மாதிரிய இப்ப பாருங்க, அமர் பிரசாத் என்கின்ற அந்த அமர் பிரசாத்தை வெறும் அமர் பிரசாத் சொல்லாம நாளை முதல் நொடா குடிகாரனாக இருக்கக்கூடிய இவருக்கு பட்டப்பெயர் செல்லமாக வைத்து குடிகார அமர் பிரசாத் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு குடிப்பழக்கமே இல்லாத ஒருவரை பார்த்து மொடா குடிகாரன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் கோபம் வரும் இல்லைங்களா? ஏன்னா குடிப்பழக்கம் இல்லாதவரை பார்த்து குடிகாரன் சொன்னா கோபம் வரும். ஆனா பாருங்க, இவர் தான் லிட்டர் கணக்கில் குடிக்கிறாச்சே, ஸோ லிட்டர் கணக்கில் குடிக்கிற அந்த குடிப்பழக்கம் கொண்ட இவரை பார்த்து குடிகாரர் அப்படின்னு ஒரு பட்டப்பெயரை சொல்லி கூப்பிட்டா கூட கண்டிப்பாக பாருங்க அவரை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக மட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லணுங்க. ஊர் ஊரா தமிழ்நாட்டில் பாருங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, ஏன்னா பாருங்க நம்ம நாட்டில் எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இந்த மது பழக்கம் என்பது கிடையவே கிடையாது. இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே பொங்கல் வந்தால் ஓகே, நாளைக்கு பொங்கல் 500 கோடிக்கு சாராயம் விற்க வேண்டும், நாளைக்கு தீபாவளி 1,000 கோடிக்கு சாராயம் விற்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய தினம் அமைச்சரவையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உள்ளபடியே மிகவும் வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கின்றது. அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழர்கள் மட்டும்தான் பாருங்க குடிகாரர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் குடிகாரர்களாக ஆயிட்டாங்க. அதிலிருந்து நாங்கள் அவங்கள மீட்டு கொண்டு வரோம். அதுக்காக பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேடை போட்டு மைக்கை கட்டி போர்டை கையில் வச்சுக்கினே போராட்டம்லாம் பண்ணுவாங்க, மீட்டிங்லாம் போடுவாங்க, விதவிதமாக டைலாக் பேசுவாங்க. 24 மணி நேரம் சாராய கடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைன் ஷாப்பு ஊர் ஃபுல்லாக அங்கங்க பாரு, இது பட்டப்பெயர் விதவிதமான பட்டப்பெயர்களை கவர்மெண்ட்டுக்கு சூட்டிய அந்த மேடையிலேயே இந்த கட்சியோட மாநில தலைவரான தற்குறி மலை ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் ஊறி போயிருக்கிற மதுவில் ஊறி போயிருக்கிற குடிப்பழக்கம் கொண்டவர்களை எப்படி நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது, டாஸ்மாக் எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற அந்த எண்ணிக்கையை சரி செய்யும் விதமாக கள்ளுக்கடையை திறக்கணும். இப்படி கள்ளுக்கடையை தமிழ்நாடு முழுதும் எப்படி எந்தெந்த சதவீதத்தில் எந்தெந்த பீரியட்ல எப்படி எப்படி தரக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு அந்த மேடையில பாருங்க அறிக்கை மூலமாக இவர் கொடுத்தாரு. பாரதிய ஜனதா கட்சி நாம ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கிறோம், தமிழக அரசுக்கு நாம ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறோம். டாஸ்மார்க்கை அடுத்த 3 வருஷத்துல எப்படி மூடுறது, டாஸ்மார்க்க மூடுனா அதுல வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறையை எப்படி ஈடு செய்வது என்கின்ற யோசனையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 15 நாட்களில முதலமைச்சருக்கு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கிறோம். வேமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டுல பாருங்க இவங்க ஆட்சி அதிகாரத்திலே இல்லை, ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லாத தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து விட்டு ஒழித்ததற்கு பதிலாக கள்ளுக்கடையை எப்படி திறக்கணும்ன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பதற்கு பதிலாக எத்தனை ஸ்டேட்ஸ்ல ஆட்சியில் இருக்கிறீங்க? 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும். மோடிஜி டெல்லியில் இருக்காரு, தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தொட்டு பார்க்கட்டும்.
தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, ஆவன்னா தொட்டு பாருங்க. அப்படி என்னதான் அந்த தொட்டு பாருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில என்ன ஆசையோ தெரியல, கண்டினியூவா எல்லாருமே அதே போல தொட்டு பாருங்கன்றாங்க. ஸோ தொட்டு பாருங்க, 17 ஸ்டேட்ஸ்ல ஆட்சியில் இருக்கிறோம்னு சொல்ற அந்த 17 ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல மது கடைகளை ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அதற்கு பதிலாக கள்ளு கடைகளை திறந்த திட்டம் அங்க நிறைவேற்றிருக்காங்களா? அப்படி நிறைவேற்றி அந்த திட்டத்தை ரோல் மாடலாக வைத்து நாங்கள் ஆட்சி பண்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் மதுக்கடைகளை ஒழித்து விட்டு கள்ளுக்கடைகள் திறந்த அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றோம், இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான திட்டத்தை எந்த ஸ்டேட்லையாவது இவங்க ஆட்சியில் இருக்கிற எந்த மாநிலத்திலையாவது நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை இல்லைங்களா? இல்லாத பட்சத்தில் அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டத்தை கொடுக்கணுங்க? உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே புதுசா ஏதோ புது கட்சி நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி நாளைக்கு ஆட்சியில முதல் முறையா ஏதாவது ஒரு மாநிலத்தில் வரா மாதிரி இருந்தா இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் தீட்டலாம். அதுவும் எப்படி தமிழ்நாட்டில் பாருங்க, 2024 இவங்க எத்தனை சீட்டு வருவாங்கன்னு தெரியாது நாடு முழுக்க, அதுக்கே இன்னும் வழி இல்லை. ஆனா பாருங்க 2026 தேர்தலுக்கு போயிட்டாரு தற்கொலை மலை. 2026 ஆண்டில் தமிழ்நாட்டில் பாருங்க தேர்தல் அறிக்கை கொடுத்து முடிச்சிட்டாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகளை ஒழித்து கள்ளுக்கடையை திறப்போம், ஆட்சிக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறத மூடுவோம், மூடினதுக்கு அப்புறம் அதை துறப்போம், மதுக்கடைகளை மூடி கள்ளுக்கடையை துறக்கிறத சொல்கிறோம், வந்ததுக்கு அப்புறம் மூடுவோம் துறப்போம்னு சொல்கிற இந்த விஷயத்தை ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற மாநிலத்தில் எங்கேயாவது போயிட்டு இருக்கிறத மூடிட்டு இல்லாததை துறக்க வேண்டியதானே? எந்திரிச்சு நிற்கவே ஓகேலையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா? கண்டிப்பா அந்த பொழப்பு தான். அந்த பொழப்பின் காரணமாகத்தான் பாருங்க இதே போல வேவா சூசோ இல்லாம மது ஒழிப்பு மது ஒழிப்புன்னு தமிழ்நாட்டில் சுத்திந்த இவங்க தான் பாருங்க ஒட்டு மொத்தமான மது குடிக்கிற குடவனா நடமாடினுக்குறாங்க. பிஜேபி பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்படி வெயிட்ட சவால் விடுவாரு தொட்டு பாருங்கன்னு, தொட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கைது பண்ணி உள்ள தூயின் போய் வச்சிட்டாங்கன்னா உடனே பாருங்க அந்த பழிய எல்லாம் பொய்யுங்க, பொய் வழக்கு எல்லாமே எல்லாமே பொய் கேசுங்க. திமுக அரசை எதிர்த்து நான் அதிகப்படியாக குரல் கொடுத்துருக்கிறேன், என்னோட பேச்சை சமாளிக்க முடியாம என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல திணறி போய் என்ன தூக்கி உள்ள உட்கார வைக்கிறதுக்காக போய் வழக்கு போடுறாங்க. அமரை வந்து தடுக்கணும், பாத யாத்திரையை தடுக்கணும், பிஜேபியை தடுக்கணும், இதுதான் என்ன வேற என்ன இருக்க முடியும்? விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல எல்லார் கையிலயும் கேமரா மொபைல் இருக்கு. இவங்க கிராண்டா பண்றது பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லாம் கேமரா மொபைல்ல இருந்து மீடியா கேமரால இருந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்டான வீடியோ புட்டேஜ் பாருங்க, ஆதாரமே இருக்குது. இவ்வளவு இருந்தும் சம்பந்தப்பட்ட ஸ்பாட் அவர் இல்லையா? அவர் மீது பாருங்க ஆளுங்கட்சியை திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறது சமாளிக்க முடியாம போய் வழக்கு போட்டு அவரை உள்ள தள்ளுறாங்களாம். இனிமே இதே போல தகராறுலாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு கண்டிஷன் பெயில வெளியே போங்கன்னு சொல்லி இவருக்கு கண்டிஷன் பெயில கொடுத்து வெளியே அமிச்சாங்க. வெளியே வந்த கையோட பாருங்க இன்னொரு விஷயத்துல ஒரு வேதனை கட்டாது, சொந்த கட்சியோட நிர்வாகிகளை அதுவும் பாருங்க பெண் நிர்வாகிகளை ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. அப்படி அடிக்க போன குரூப்ல மிக முக்கியமான ஒரு பாருங்க அமர் பிரசாத்தோட டிரைவர் ஸ்ரீதர் நினைக்கிறோம், ஆமா ஸ்ரீதர் தான் நல்லா ஞாபகம். ஸ்ரீதர் என்பவர் தான் அமர் பிரசாத்தை காடி கொடுத்தாரு, நாங்களா போய் அடிக்கலங்க, அவர் தான் பாருங்க பணத்தை கணக்கு கேட்டு அடிக்க சொன்னாரு. அதற்கு பிறகு அந்த வழக்குல இருந்து மீண்டு வந்து கண்டிஷன் ஜாமீன்ல மறுபடியும் வெளியே வந்தாரு. அப்பொழுதும் பாருங்க வந்த அந்த சமயத்தில் ஏகப்பட்ட கலையபரமான பில்டப், ஏர்போர்ட் வாசல்லையே பில்டப் பண்ணி எங்க நான் இதுக்காகலாம் போலங்க இந்த வழக்குக்காகலாம் தமிழ்நாடு அரசை எடுத்து கேள்வி கேட்டேன். நான் கேட்ட கேள்வியை சமாளிக்க முடியாம வெளியே இருந்தா இவங்களுக்கு பிரச்சனை வரும் சொல்லி வழக்கம் போல என்னை தூக்கி எடுத்து உள்ள உட்கார வச்சுட்டாங்க. எந்த இடத்துல இது நியாயம்? கட்சிக்கு தெரியும், கட்சிக்கு தெரியும், நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன். அதனால தான் எனக்கு மேல மேல பதவி கொடுத்துருக்காங்க, மேல மேல பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மேல மேல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டெல்லியிலயும் பத்தி நான் வேலை செஞ்சிருக்கோம், கடுமையா ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை சொல்வார், என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். சுதந்திர போராட்ட வீரர்கள் வீரமாக சிறைச்சாலையை குறித்தும் தூக்கு மேடையை குறித்தும் வீரர்கள் பேசுற வீரமான வசனத்தெல்லாம் இவர் பேசினாரு. இப்ப பாருங்க நாங்க சிறையை பார்த்து பயிடவே மாட்டோம், எங்களுக்கு அது சுத்தி பார்க்கிற சுற்றுலா தலம் போல, எதுங்க சிறைச்சாலை எதுக்கும் கவலைப்பட மாட்டோம், நாங்க சோவோம் சுத்துவோம் சுத்தி பார்த்து திரும்ப வந்துருவோம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்தது என்ன ஆயிடுச்சு, ஜாலியான இடம் ஆயிடுச்சு. எது ஜெயிலுக்கு போறது, காசே செலவு பண்ணாம வெகேஷன் போயிட்டு வந்தானே. இப்படி சிறைச்சாலை எங்களுக்கு சுற்றி பார்க்கும் சுற்றுலா தலம்னு வீரவசனம்லாம் பேசி வீரமா போவாரு, போற கையோட ஐயோ எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க,
எப்படியாவது எனக்கு ஜாமீன் கொடுங்கன்ட்டு இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் பேசி நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வருவாரு. வெளியே வந்த கையோட மறுபடியும் பாருங்க, இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் வேலை தன்னை காட்டுவாரு. காட்டின கையோட மறுபடியும் இவருக்கு கிடைச்சிரும் சுற்றுலா தலம். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ. இப்ப இந்த மாதிரி போயிட்டு வெளியே வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு மேல பழி வைக்கிற மாதிரியே, இப்ப பாருங்க இந்த ஸ்டார் ஹோட்டல்ல இவர் ஏற்படுத்திய சம்பவத்தை மறை மாற்றுவதற்காக வந்த கையோட ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காரு. மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கற்குரிமலை இருக்கிற மாநில தலைவர் இடத்துக்கு அமர் பிரசாத் போட்டி போட்டுக்காராம். இதை யார் சொல்றது? அவங்க கட்சிக்குள்ளவே இருக்கிற திருச்சி சூர்யா. அந்த மாதிரி சொன்னா இப்போதைக்கு புரியாது. அவருக்கு ஒரு பட்ட பெயர், இது செல்லமான பெயர், எக்ஸ் தம்பி. அதாவது பாருங்க, எங்க கட்சியோட மாநில தலைவருக்கு அடுத்தபடியாக அமர் பிரசாத் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் இருக்கணும். அவர் இடத்துல வேற யாரும் திருச்சி சூர்யா வந்துட போறாரோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக எங்க கட்சியோட மாநில தலைவர் பக்கத்தில் யாரையுமே நெருங்க விடாம பாத்துப்பாரு. அப்படி நெருங்க விடாம ஏன் அவர் பாத்துக்கிறார்னா, அந்த மாநில தலைவர் பதவியை அமர் பிரசாத் ஆட்டைய போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நான் தான் தலைவருக்கு அடுத்ததா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளர்கிட்ட அவர் ரொம்ப ஓப்பனா சொன்னதே வந்து, அடுத்த மாநில தலைவர் ஆகிறதுக்கு கூட எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் நம்ம கட்சியோட நிரந்தர மாநில தலைவர் அப்படின்ற ஒரு உலக மகா திட்டத்தெல்லாம் நான் தீட்டி ஊருக்குள்ள சுத்தி நிக்கிறேன். என் இடத்த நான் இருக்கும் போதே ஆட்டையை போட்டுற முடியுமா? அதுக்காக தான் பாருங்க, அவர் மாநில தலைவர் பதவியை யார் யார் ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்றாங்களோ அவரெல்லாம் காலி பண்ற மாதிரி அவரே தான் பண்ணுங்காரு. நீலாம் ஏண்டா உசுரா இருக்க, இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஆனா பாருங்க, நம்ம இடத்துக்கு யாராவது வந்துட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அடுத்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிருக்கிற இவரே பாருங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு இருக்கிற இடம் தெரியாம இவரே காலியாக போறாரு அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மையை உலகாமிய நான் தான் நிரந்தர தலைவர் அப்படின்னு சுத்தி நிற்கிற இந்த ஜென்மங்களை குறித்து ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனம். மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம். நன்றி.